ே வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இம்பார்ட்டண்டான நம்ம சபாவில் நடக்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு வந்து அது தெரியாது அது என்ன அப்படின்னா எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது எக்ஸம்ஷன்னா விதிவிலக்கு சொல்லுவோம்ல அதுக்கு ஜூட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜூட் வந்து எதுக்கெலாம் வந்து என்னென்ன எக்ஸாமுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆப்டாக இருக்கும் யார் யாருக்கு அந்த ஜூட் வந்து கிடைக்கும் யார் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து ஹிந்தி பிரச்சார சபாவில் நம்ம நிறையா பரீட்சையாலேருந்து பிரவீன் வரைக்கும் எழுதுவோம் அதில் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மதியமாலேருந்து தான் உங்களுக்கு ஜூட்டு வந்து கிடைக்கும் சூட்டு வந்து கிடைக்கும் அதுக்கு என்னென்ன இப்போ மதியமால உங்களுக்கு வந்து சூட்டு வேணும் எக்ஸ்டம்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் ப உங்கள்கிட்ட இருக்கணும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள் நீங்கள் எஸ்எஸ்எல்சி மெட்ரிக் யா எஸ்எஸ்எல்சி பரீட்சாமே ஹிந்தி விஷய லேக்கர் உபஸ்திதி சாத்ரா அதாவது செகண்ட் லேங்குவேஜ் வந்து டென்த் வரைக்கும் நீங்கள் மெட்ரிக் இல்லை இப்போ நீங்கள் படிக்கிற ஸ்கூல்லையோ நீங்கள் செகண்ட் லேங்குவேஜாக ஹிந்தியை எடுத்திருக்கணும் சரியா அந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம தமிழ் வந்து எடுத்துருக்கோம் இங்கிலீஷு இருக்கும் அண்ட் செகண்ட் லாங்குவேஜ் வந்து நமக்கு தமிழ் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஹிந்தியை வந்து தமிழே படிக்காமல் இல்லை தெலுங்கு கன்னட உங்களோட மதர் டங் படிக்காமல் இங்கே ஹிந்தி வந்து டென்த் வரைக்கும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் மதியமாவுக்கு மதியமா எக்ஸாம் எழுதாமல் நீங்கள் வரலாம் ஸ்ட்ரைட்டாக எழுதலாம் ஓகே கேந்திரிய வித்யாலயா இல்லைனா கேவி ஸ்கூல் இருக்குல்ல அந்த மாதிரி இல்லை நவோதயா வித்யாலயாவில் வந்து படித்து இது வந்து மெட்ரிக்கில் ஓகே மெட்ரிக்ல உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி அவங்க ஸ்கூலில் வந்து போனஃபைடு லெட்ரு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்து உங்களை எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் கேட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எழுதலாம் அதிகமாக ஓகே அப்படி இல்லை அப்படின்னா இன்னொன்று இருந்துச்சு நீங்கள் கேந்திராவில் கேவிஆர் கேவி இல்லை நவோதயாவில் படிச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் எவ்வளோவுக்கு பாருங்கள் சிபிஎஸ்சி இல்லை சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் ஆட்வீம் கக்ஷா எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருந்தீங்க தித்திய கே ரூப்மே தேர்ட் லாங்குவேஜாக ஹிந்தி லேக்கர் சம்பூர்ண பரிக்ஷாமே உத்தரணிய சாத்திர யா மாத்திர ஹிந்தி விஷயமே ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் அங்கு பிராப்த சாத்திர பச்சாஸ் அங்கு மா மார்க் இருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்கு சிபிஎஸ்சி இல்லை வித்யா நவோதயா இல்லை கேவி ஸ்கூலில் நீங்கள் எயித்து ஸ்டாண்டர்டு ஹிந்தி படிச்சிருக்கணும் சாத்வீம் யா ஆட்வீம் பப்ளிக் பரீட்சாவும் பிரதம பாஷா பிரதம பாஷா ஃபஸ்ட் லாங்குவேஜ் லாங்குவேஜ்க்கு ரூப்மே ஹிந்தி லேக்கர் சம்பூர்ண பரீஷாவுமே உத்தரணிய சாத்திர யா மாத்திரை ஹிந்தி விஷயமே இவ்வளோ இருக்கிற மார்க் இதுலேயும் நீங்கள் வந்து செவன்த்து எயித்து படித்தீங்க அப்படின்னா அதில் பப்ளிக்கு பரீட்சாவில் ஹிந்தி வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஐம்பது மார்க்கு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எழுதலாம் இதே மாதிரி ஏஎஸ்சி யா ஜூனியர் கேம்பிரிட்ஜ் கேம்பிரிட்ஜ் பரிக்சாவும் ஹிந்தி லேக்கர் சம்பூர்ண பரீட்சாமே உத்தர்ணிய சாத்திர யாம் மா மாத்திர ஹிந்தி விஷயமே ஃபிஃப்டி பர்சன்டேஜா அங்கு பிராப்த சாத்திரை இல்லைன்னா மார்க் வந்து உங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கணும் ஒவ்வொன்றிலுமே ஒவ்வொரு நிறைய வந்து கேட்டகரியில் வந்து நீங்கள் ஹிந்தி எடுத்து படிச்சுருந்தீங்க அதில் உத்தரணிய சாத்திரை அப்படின்னா பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மதிமாவை ஸ்ட்ரைட்டாகவே எழுதலாம் ஓகே த்ரூவாகவே நீங்கள் வந்து பரீட்சையாகலேருந்து வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்ட்ரைட்டாக மதியமாக ஓகே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரூஃப் வைக்கணும் ஓகே இப்போ புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எது இப்போ எழுத போகிறீங்க மதியமாக ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து இதெல்லாம் படிச்சுருக்கீங்க ஆல்ரெடி ஏற்கனவே நான் கேவி ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க டென்த்து முடிச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் கொண்டு வந்து கொடுத்தீங்க ஹிந்தியில்தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஸ்கூல்லையோ இல்லை போன எழுதி வாங்கிட்டு வந்தாலும் பரவாயில்ல ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் பரவாயில்ல இல்லை மார்க் ஷீட் நீங்கள் எப்போவும் முடிச்சிட்டீங்க உங்களுக்கு அது பாஸ்ட் இயர் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் வந்து திரும்ப படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஹிந்தி நான் ஸ்கூல் முடிச்சுட்டேன் காலேஜ்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா கூட உங்களோட சர்டிஃபிகேட்டில் செகண்ட் லாங்குவேஜ் மென்ஷன் பண்ணிப்பாங்களா அந்த மார்க் எடுத்துகிட்டு வந்து ஷீட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஜூட்டு கிளைம் பண்ணிக்கலாம் ஓகே அப்படி சிக்ஷக் யோகியதா கே ப்ரா பத்திர நத்வி கர்கே பேஜனா அனிவாரியகை இதெல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் உங்களோட ப்ரூஃபை அதில் இணைக்கணும் ஐட்டம் நம்பர் டென்னுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்கூலுக்கு பிரதான் அத்தியாபக்சே இப்போ நான் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ ஸ்கூலெலாம் படிச்சுட்டு இருக்கேன்னா ப்ரின்ஸிபல் வந்து என்ன பண்ணணும் இந்த மாதிரி நம்ம லெட்டர் வாங்கி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அதுதான் கொடுத்துருக்காங்க அத்தியாபக்சே இஸ் ஆஷிய க பிரமாண் பத்திர அவங்க வந்து ஒரு போனஃபைடு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க பிராப்தகர் கர் ஆவேதன் பத்திரக்கு சாத் பேஜ்னா அனிவாரியாக கி வக் சாத்திர நவீன் கக்ஷாமே தித்திய பாஷாமே செகண்ட் லாங்குவேஜாக என்ன எடுத்துருக்காங்க இதை எடுத்துருக்காங்க ஸ்கூல் ஹிந்தி லேக்கர் அத்தியன் கர் ரகாக அப்படின்னு நீங்கள் எழுதி என்ன பண்ணோம் சார்ட்டருந்து ஹெச்எம் பிரின்ஸிபல் சார்ட்டருந்து நீங்கள் ஒரு லெட்ரு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் தென் ராஷ்டிர பாஷாவுக்கு பாருங்கள் ராஷ்டிர பாஷாவுக்கு வந்து இதே தான் நம்மளுக்கு வரும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி யா எஸ்எஸ்சி எஸ்எஸ்சி யா மெட்ரிக் யா எஸ் ஐஎஸ்சி யா ஜூனியர் கேம்பிரிட்ஜ் மே ஹிந்தி லேக்கர் உத்தரணிய சாத்திரை இதிலலாம் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பாஷா த்ரூவாக எழுதலாம் கேந்திர சர்க்காருக்கே பிரவீன் பரிக்ஷாமே உத்தரணியம் பிரவீன் நீங்கள் கேந்திர சர்க்காரில் பிரவீன் முடிச்சிருந்தீங்க பாஸ் பண்ணியிருந்தீங்க உத்தரணிய மீன்ஸ் அது பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் த்ரூவாகவே நீங்கள் ராஷ்டிரபாஷா அப்ளை பண்ணலாம் கே கேந்திர சர்க்கார் துவாரா மானிய பிராப்த ஸ்வைச்சக் ஹிந்தி சஸ்தாவோம் கி சம் கக்ஷா பரிக்ஷாமே உத்தரணிய சாத்திரை இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஹிந்தி மதியமா ஸ்கூலுக்கு நவீன் கக்ஷா உத்தரணிய சாத்ரை நீங்கள் நைன்த்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் மதியமா ஸ்கூலில் நைன்த்து பாஸு அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அண்டு சென்ட்ரல் ஸ்கூல் யா நவோதயா ஸ்கூலுக்கு நவீம் கட்சா பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம் கர்நாடக ராஜ்ய சர்க்கார் துவாரா சஞ்சாலித்து ஜூனியர் வித்வான் பரீட்சாமே பா உத்தர்னிய சாத்திர கர்நாடகா ஸ்டேட்டில் உள்ள ஸ்கூலில் படித்து ஜூனியர் வித்வான் ஆயிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஜூட்டை நம்ம ராஷ்டிரபாஷாவுக்குள்ள ஜூட்டை வந்து நீங்கள் இப்போ வாங்கிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே ராஷ்ட்ரபாஷா நீங்கள் அப்ளை பண்ணலாம் தென் பிரவேசிகா டென்த்து படிச்சிருந்தீங்க கஷா யா சீனியர் கேம்பிரிட்ஜ் கேம்பிரிட்ஜ் யா ப்ளஸ் ஹிந்தி ஹிந்திமே பிரதம பாஷா ஃபர்ஸ்ட் க்ளா ஃபர்ஸ்ட் இதில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லாங்குவேஜாக எடுத்து ப்ளஸ் டூ படிக்க முடிச்சுருந்திங்கன்னா நீங்கள் நேராகவே என்ன பண்ணலாம் பிரவேஷிக்காக அட்டன் பண்ணலாம் அண்ட் ஹிந்தி மதியமாக ஸ்கூலுக்கு மெட்ரிக் பரிக்ஷாமே உத்தரணிய சாத்திரை அதே மாதிரி ஹிந்தி பரீட்சாவில் மெட்ரிக்லேயும் நீங்கள் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணணும் கேந்திர சர்க்கார்லேயும் நீங்கள் பண்ணணும் பிராங்யா பரீட்சாமே பாஸ் பண்ணியிருக்கணும் உத்தரணிய சாத்திரை கேந்திர சர்க்கார் துவாரா மானியா பிராப்த சவைச்சிக் ஹிந்தி சஸ்தாவும் கி சம் பரிக்ஷாமே உத்தரணிய உத்தர்ணிய சாத்திரை இப்போ இந்த எக்ஸாமும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிரவேஷிக்காக அட்டன் பண்ணிடலாம் அண்டு சென்ட்ரல் ஸ்கூல்லையும் நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல்லேயும் தஸ்வீம் டென்த்து பாஸ் பண்ணால் போதும் பிரவேஷிக்காக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் இதுக்கும் டென்த்து தான் ஓகே இங்கே நவோதயா ஸ்கூலு கேம்பிரிட்ஜ் எல்லாத்துக்குமே அண்ட் கர்நாடகா ராஜ்யாலையும் சஞ்சாலித் சீனியர் வித்வான் அவங்க ஜூனியர் ஜூனியர் வந்து ராஷ்டிரபாஷா சீனியர் வந்து பிரவேசிக்காக அப்ளை பண்ணலாம் அண்டு டிஓஎல் மே புத்தர்ணிய சாத்திரை இவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆர்மி கிளாஸில் சர்க்க சர்டிஃபிகேட் ப்ராப்த சாத்திரை ஆர்மி கிளாஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களும் அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் த்ரூவாக பிரவேசிக்காக ஜூட் வந்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் ஒரிஜினல்ஸ் உங்களோட சர்ட்டிஃபிகேட்ஸை நீங்கள் அங்கே ஷோ பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் வாங்கி எக்ஸாம் அட்டன் பண்ணிடலாம் ஓகே பாஷா விசாரத்துக்கு பாருங்க மானிய பிராப்த விஷா விஸ்வ கிசி பி உபாத்தி பரீட்சாமே தோ சால் ஹிந்தி கா அத்தியன் கற்கே உத் உத்தர்ணிய சாதிரம் இப்போ இங்கே விஷ ஒரு யூனிவர்சிட்டியில் போய் இப்போ வந்து நீங்கள் உபாத்தி பரீட்சா முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் என்ன பண்ணலாம் ராஷ்ட்ர விசாரத்துக்கு விசாரத்து பூர்வாரத்துக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம் கேந்திர சர்க்கார் துவாரா மானிய பிராப்த சவேட்சக் ஹிந்தி சந்த்தாவும் கி சம்க்ச பரிக்ஷாவுமே உத்தரணிய சாத்திரை இங்கேயும் இந்த எக்ஸாம்லேயும் நீங்கள் கேந்திர சர்க்காரில் எழுதக்கூடிய இந்த எக்ஸாமும் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அதாவது மானிய சவேட்சிக்கு ஓகே அந்த எக்ஸாம் நேம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நமக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டில் நடக்கும் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால் நடத்தப்படுறது அதனால் நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நிறைய எக்ஸாம் கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாம்ஸில் யாருக்கெலாம் வந்து இந்த எக்ஸ்டெம்ஷன் கிடைக்கிறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்கிறது தெளிவாக நம்ம இதில் போட்டிருக்காங்க அண்டு ஹிந்தி மதியமாகசே ப்ளஸ் டூ யா பி பியூசி அந்த காலத்துல பியூசி அப்படின்னு சொல்லுவாங்க அதான் ஹிந்தி மதியமாவில் நீங்கள் வந்து ப்ளஸ் டூ இல்லை பியூசி முடிச்சிட்டிங்க யா இன்டர் மெய் உத்தரணிய சாத்திரை இதில் நீங்கள் பாஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து விசாரத்தை பூர்வாரத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது சூட் சுலக் விவரன் இப்போ அந்த ஃபீஸு உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் எழுதாமே நீங்கள் எழுதுனீங்க பார்த்தீங்களா இது ஃபஸ்ட்லேருந்து எழுதாமே போகிறீங்க அப்போ மதியமாவில் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் விஷாரத் சே சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ராஷ்ட்ரபாஷாலேருந்து எழுதுனீங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் பிரவேசிக்கா எழுதுனீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி அடுத்தது ஆசான் ஜூட் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி கொடுத்துருக்காங்க பிராந்திய பாஷா உங்களோட லாங்குவேஜில் இப்போ நம்ம ஆசான் லாங்குவேஜ் எழுதுகிறோம் அப்படின்னாலும் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தேர்டில் பேப்பர் தமிழ் நம்ம எழுதுவோம் அதுக்கு பதிலாக நீங்கள் ஹிந்தியே எழுதுவாங்க இப்போ அவங்கவுங்க லே நேஷ்னல் ஸ்டேட் லாங்குவேஜில் பிராந்திய பாஷையில் எழுதுறதுக்கு பதிலாக ஹிந்திலேயே நீங்கள் வந்து ஜூட்டு வாங்கிக்கலாம் ஈஸி லாங்குவேஜ் ஆசான் லாங்குவேஜ் நீங்கள் வந்து எழுதலாம் அதுக்கெலாம் சேர்த்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து டோட்டல் உங்களோட ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏன்னா நம்ம நார்மலாக கட்டுறதுக்கும் நீங்கள் கட்டுறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் ஏன்னா இதெல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணலை அதனால் அது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக எழுதுறதுனால அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் இருக்கும் அந்த ஃபீஸ் டீட்டெயில் தான் அங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தது பிரதிஷோக்கு ஷோக்கு பாஷாசே ஜூட் இப்போ நீங்கள் வந்து எல்லோருமே அந்த மாதிரி எழுதுவாங்கள்ல அந்த ஆசான் பத்திரைக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பிரவேசிக்கா அப்படின்னா அதில் ஜூட் வாங்கணும் இப்போ தேர்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் எழுதுவோம் பாதி ஹிந்தி எழுதுவோம் அந்த பாதி தமிழ் எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஹிந்தியிலே ஆசான் லாங்குவேஜ் வந்து ஹிந்தியிலே சின்னதாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஷின் பேப்பரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் வாங்கணும் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி யா எஸ் எஸ்எஸ்சி யா மெட்ரிக் பரீட்சாக்கி பிராந்திய பாஷாமே உத்தரணிய சாத்திரவாக இருக்கணும் நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க ஸ்டேட் லாங்குவேஜில் தான் நான் ஃபுல்லாக படிச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அவங்களுக்கு தான் நீங்கள் உங்களுக்கு வந்து ஆசான் லாங்குவேஜ் வந்து கொஷின் பேப்பர் இஷ்யூ பண்ணுவாங்க நீங்கள் அதுக்கும் தனி நம்பர் இருக்கும் நீங்கள் கொஸ்டின் பேப்பர்லேயும் ஆசான் லாங்குவேஜுன்னு ஆன்சர் ஷீட்லாம் எழுத வேண்டியிருக்கும் உங்களுக்கு தனி கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க ரா பாஷா விசாரத்து பூர்வாரத்துக்கு இன்டர்மீடியேட் யா ப்ரீ யூனிவர்சிட்டி யா ஹையர் செகண்ட்ரி பரிக்சாக்கி பிராந்திய பாஷாமே உத்தர்னிய சாத்திரை இதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கணும் உங்களோட ஸ்டேட் லாங்குவேஜில் நீங்கள் வந்து இன்டர்மீடியேட்டு இல்லை யூ ப்ரீ யூனிவர்சிட்டியில் இல்லை ஹையர் செகண்ட்ரினால் ப்ளஸ் டூவில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் உங்களோட ஸ்டேட் லாங்குவேஜில் அடுத்து ராஷ்டிர பாஷா விஷ பிரவீன் பூர்வாரத்தில் டிகிரி ஓகே பிரவீன் பூர்வாரத்துக்கு டிகிரி பரீட்சாமே பிராந்திய பாஷாமே உத்தரநிய சாத்திர டிகிரி பாஷையில் டிகிரியில் உங்களோடய ஸ்டேட் லாங்குவேஜில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகே ஆசான் பத்திரிகையிலேயே ஜூட்டு இது வந்து பிராதிஷிக பாஷாக்கு சே ஜூட்டு இது உங்களோட லாங்குவேஜில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் இங்கே வந்து ஆசான் பத்திரைக்குள்ள ஜூ ஜூட்டு பாருங்கள் உன் ஹீம் கோ ஆசான் பத்திர லிக்னிஸ்கி अनुमति दी जाएगी इवन एंगना स्कूल कॉलेज के प्रधान या रा, राजप राजपत्रित राज्प, अधिकारी से इस आशय का प्रमाण पत्र प्राप्त किया हो कि आवेदक ने स्कूल कॉलेज में प्रांतीय भाषा का अध्ययन नहीं கியாக அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லணுன்னா இவங்க ஸ்டேட் லாங்குவேஜ் தெரியாது இவங்க வந்து தமிழோ ஒரு தெலுங்கோ கன்னடாவோ அவங்க என்ன பண்ணுறாங்க பிராந்திய பாஷா படிக்கலை அப்படின்னு சொல்லி உங்கள் ஸ்கூலோ காலேஜிலோ நீங்கள் என்ன இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்களோ அவங்கக்கிட்டருந்து ஒரு சர்டிஃபிகேட்டு கொடுக்கணும் பாஷா விசாரத் பரீஷாவுக்கு ஆசான் பத்திர லிக்னே லிக்னே கி ஜூட் லீ ி ராஷ்டபாஷா பிரவீன் பரிக்ஷாமே ஆசான் பத்திர லிக்னேக்கு ஜூட் தி ஜாயகே இப்போ நீங்கள் பிரவேசிக்கலேருந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா த்ரூவா பிரவீன் வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம் அதை வச்சே நீங்கள் ஃபுல்லாக எழுதி முடிச்சிடலாம் ஆந்திர பிரதேஷ்கே த்ரிபாஷா சூத்ர லோகு லாகூ ஸ்கூலோமே தித்திய பாஷா கே ரூப்மே தெலுங்கு லேக்கர் உத்தர்ணிய சாத்திரம்கோ ஆசான் பத்திர லிக்னேக்கு அனுமதி தி ஜாயகே அதே மாதிரி ஆந்திர பிரதேசத்தில் வந்து தெலுங்கு இருக்காங்க அவங்க வந்து அங்கே வந்து த்ரீ லாங்குவேஜ் படிக்கிறாங்க அதனால அவங்க வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தெலுங்கு வந்து கண்டிப்பாக இருக்கு லாங்குவேஜ் படிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஆல்ரெடி ஜூட் வந்து இருக்கு தெலுங்கு ஆந்திர பிரதேசத்தில் நீங்கள் யார் எழுதுனாலும் என்ன பண்ணலாம் நீங்கள் ஆசானி லாங்குவேஜுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஈஸி லாங்குவேஜ் கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது முக்கிய டிப் பண்ணின்னு ஜூட்ஸ் ஜிஸ் பரீட்சா கேலே தி கயே எந்த பரீட்சா நீங்க கொடுக்குறீங்க உசி பரீட்சா கேலே தோ சாலோம் தக் மானிய ஹோகி அதை வந்து ரெண்டு வருஷத்துக்கு அதையே அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆசான் பத்திரக்கேலேயே ஜின் சாத்திரம் நே ஜூட் லீக உன்கா ஸ்ரேணி நிர்தா நிர்தாரன் மாத்திரை ஹிந்தி விஷயமே பிராப்த அங்கோம்கே ஆதார்பர் கோகா அவங்களோட நம்பரும் சேஞ்ச் ஆகிருக்கும் ஹால்டிக்கெட் நம்பர் நீங்கள் பார்த்தாலும் தெரியும் ஈஸி லாங்குவேஜோட நம்பர் மாதிரி இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் சபி பிரகார் கே ஜூட் ஆவேதன் பத்திர பர் பரீட்சா ஆவேதன் கே சாத் பேஜினை பர் ஹி ஸ்வீகார் கியா ஜாயகா நீங்கள் வந்து அதோடய ப்ரூஃப் சேர்த்து ரிக்வெஸ்ட் லெட்டர்லாம் சேர்த்து அப்ளிகேஷனோடு சேர்த்து நீங்கள் வந்து அந்த ஜூட் கேட்கணும் ப்ரூஃப் இல்லைன்னா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க உங்களோட அப்ளிகேஷனை ஆசான் பத்திர கீ வே உத்தர் புஸ்திகாயேம் ரதத் ரத்தானி ஜாயங்கி ஜேலியே நாக்கி ப்ரா இப்போ இதெல்லாம் குடுக்கல எதுவுமே ப்ராப்பாக இல்லை அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணிவிடுவாங்க கேன்சல் பண்ணிவிடுவாங்க ஓகே டங்கன் பரிக்ஷா ஏவம் ஜூட்கே சம்பந்தமே இப்போ இது வந்து இது ரெண்டுக்குமே என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பாருங்க எஸ்எஸ்எல்சி யா எஸ்எஸ் सी के साथ साथ राष्ट्रभाषा परीक्षा में उतरणीय छात्र डंगन प्रारंभिक परीक्षा में बैठ सकते हैं रेपे उन्ना एल हिंदी विषय को लेकर एस एस एसएससी में उतरणीय छात्र சபாக்கி ராஷ்டிரபாஷா பரிக்சா சே ஜூட் லேக்கர் டங்கன் பிராரம்பிக் பரீட்சாமே பைட் சக்தேகம் ஏன்னா ரெண்டு பேருக்குமே என்னவாக இருக்கும் ரெண்டுமே சேம் இதாக இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்குது போர்ஷன்ஸு டங்கன் பிராரம்பிக் பரீட்சாமே உத்தரணிய வித்யார்த்தி ஹி டங்கன் உச்ச பரீட்சாமே பைட் சக்தேகம் அதே மாதிரி இப்போ நம்ம இப்போ இங்கே படிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம இந்த டங்கன் அந்த எக்ஸாம்ஸும் நம்ம அட்டென்ட் பண்ண முடியும் இங்கே ப்ராரம்பிக் பரீட்சா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே உச்ச பரீட்சாவே நீங்கள் அட்டன் பண்ணலாம் டங்கன் பரீட்சா சால் மே ஏக் பார் ஜலாயி ஜாயிங்க டங்கன் பரீட்சா வந்து என்னென்னா இயர்லி ஒன்ஸ் தான் நடக்குது ஆனால் நமக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒருக்கா சவாலை வந்து நடக்குது எக்ஸாம் பரிக்ஷாத்தியம் கி உமரு வந்து பூரே பா பந்திரக் சால்கி ஹோனா அனிவாரியாக அதாவது இப்போ டங்கன் எக்ஸா எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸு கம்ப்ளீட் ஆனால் தான் அட்டன் பண்ண முடியும் ஆனால் நம்ம சபாவில் வந்து நம்ம வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் ப்ராக்டிஸ் இருக்கோம் நைனு எயிட் ஆனாலே நம்ம வந்து பரிக்ஷாலருந்தே நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம் அட்டன் பண்ணிக்கிட்டுருக்கோம் இதுதான் வந்து பரிக்சா ஷே ஜூட் சம்பந்தி நியம் இது வந்து நம்மளோட சபா புக்கில் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் டீட்டெயில் இதுக்கும் மேலே உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கேட்டு அங்கே விசாரிச்சுட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் தன்யவாத் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் தன்யவாத் ஆல் த பெஸ்ட்